தமிழியல் ஆய்வுகள் வரலாறும் வளர்ச்சியும் ஏழாவது பகுதி நா சுப்பிரமணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஐம்பது அறுபதுகள் வரையான தமிழ் ஆய்வியல் வரலாற்றிலே தமிழ் இலக்கிய இலக்கணக் கல்வியின் இயங்கு நிலை பற்றிய பார்வையில் இலக்கிய வரலாறு இலக்கண வரலாறு ஆகிய தலைப்பிலான நூல்களை எழுதும் முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து தொடங்குகின்றன என்பதும் பேராசிரியர்கள் பலர் இவ்வகை முயற்சிகளில் ஈடுபட்டனர் என்பதும் முன்னைய கட்டுரைகளில் பதிவாகி வந்த செய்திகளாகும் அவ்வாறு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பெயராக வெளிவந்த ஆக்கங்களுள் குறித்த சில மட்டுமே இலக்கிய ஆக்கங்களை அவை எழுந்த கா கால சமூக பண்பாட்டுச் சூழல்களின் பின்புலத்துடன் சுடர்புத்தி நோக்கம் உட்பட்டவை ஆகும் அவ்வாறு அமைந்தவற்றுள் முக்கியமான இருநூல்கள் பற்றிய குறிப்புகளுடன் இக்கட்டுரை தொடர்கிறது பேராசிரியர் பி செல்வநாயகம் அவர்களின் தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்று இன்னொன்று பேராசிரியர் வேலப்பிள்ளி அவர்களின் தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலாகும் பேராசிரியர்கள் பி செல்வநாயகம் ஆ வேலுப்பிள்ளை ஆகிய இருவரும் ஈழத்தவர்கள் என்பதும் பேராதனையில் உள்ள இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் பணியாற்றியவர்கள் என்பதும் பொதுவாக அறியப்பட்ட செய்திகளாகும் வேலுப்பள்ளி அவர்கள் பின்னாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து தமிழ் துறையிலும் பணியாற்றியுள்ளார் செல்வநாயகம் அவர்கள் மேற்படி நூலின் பின்னர் தமிழ் உடனடி வரலாறு என்ற ஒரு நூலையும் எழுதியுள்ளார் பேராசிரியர் வேலுப்பிள்ளி அவர்கள் சாதனவியல் என்ற துறையிலும் ஈடுபாடு காட்டி நின்றவர் என்பதை முன்னரே நோக்கியுள்ளோம் மேலும் இவர் தமிழ் இலக்கணத் துறையிலும் கவனஞ்செலுத்தி நின்றவர் அவர் தமிழ் வரலாற்றிலக்கணம் என்ற தலைப்பில் அவர் எழுதிய ஆக்கம் தமிழ் இலக்கண வரலாறு என்ற பாடத்துறை சார்ந்த முக்கிய முன்னோடி ஆக்கமாகும் இவை இவ்விரு ஆய்வாளர்களை பற்றிய பொது அறிமுக குறிப்புகளாகும் இனி இவர்களின் இலக்கிய வரலாறு சார்ந்த ஊர்களை நோக்குவோம் இவ்வகையில் முதலில் தெருவிநாயக் மோரலின் தமிழ் வரலாறு என்ற நூல் நமது கவனத்துக்கு வருகின்றது இந்நூல் தமிழின் ஒட்டுமொத்த இலக்கியப் பறவையும் பிறப்பையும் சங்ககாலம் சங்கோரிய காலம் பல்லவர் காலம் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் இருபதாம் நூற்றாண்டின ஏழு வரலாற்றுக் கட்டங்களாக வகைப்படுத்தி எடுத்துரைத்துள்ளது இக்கால பகுதிகள் ஒவ்வொன்றும் உடையதுமான அரசியல் நிலைகள் சமூக பண்பாட்டு கோலங்கள் என்பவற்றை பற்றிய விளக்கங்களை முதலில் தந்து அவற்றின் தளத்தில் எவ்வகை இலக்கியங்கள் உருவாயினை என்பது எடுத்துரைக்கும் முறையில் இந்நூலின் நூலின் வரலாற்று பார்வை அமைந்தது இவ்வகையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றின் இயங்கு நிலையின் அரா தொடர்ச்சியை ஒரு நேர்கோட்டில் இந்நூல் நமது தரிசனத்துக்கு இட்டு வந்துள்ளது மேற்படி ஒவ்வொரு காலப்பகுதியின் வரலாற்று சூழல்கள் மற்றும் அவற்றினூடான இலக்கிய வரலாற்று இயங்கு நிலைகள் ஆகியன பற்றிய சில குறிப்புகளை இங்கு எடுத்துரைப்பது மேற்படி நூல் பற்றிய புரிதலுக்கு அவசியமாகிறது பேராசிரியர் பி சிலநாயகன் தமிழக்கிய வரலாறு அந்நூல் அடையாளப்படுத்தியுள்ள இலக்கிய வரலாற்று இயங்கு நிலைகள் சங்ககாலம் என்பது தமிழிலக்கிய வரலாற்றின் தொடக்க காலமாகும் இது ஏறத்தாழ கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி உள்ளடக்கியதாகும் சோழர் சேரர் பாண்ட பாண்டியராகிய சேரவேந்த மூவேந்தர்களும் பாரிபுகன் முதலிய வள்ளர்களும் வாழ்ந்த சூழலாக அறியப்படும் காலப்பகுதி இது மேற்படி மூவேந்தர்களும் தமிழ் சங்கங்களை சங்கங்கள் அதாவது புலவரவைகளை நிறுவி தமிழ் வளர்த்து வந்தனர் என இலக்கிய இலக்கண நூர்களில் பேசப்பட்டு வந்த செய்திகளே அக்கால பகுதியை சங்ககாலவன அடையாளப்படுத்துவதற்கு அடிப்படையாகும் அக்கால பகுதியில் ஔவையார் கபிலர் பரணர் நக்கீரர் அரசியல் குளார் முதலிய நானூறுக்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்கள் வாண்டு இலக்கியம் படைத்துள்ளனர் தமிழின் தங்கை இலக்கியம் என அடையாளப்படுத்தப்படும் வெட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டு ஆகிய அமைந்த பதினெட்டு ஆக்கங்களில் மிக பெரும்பாலானவை அதாவது கலித்தொகை பரிபாடல் மற்றும் திருமுருகாற்றுப்படை ஆகியன தவிர்ந்த பதினைந்து நூல்கள் அப்புலவர் பெருமக்களின் ஆக்கங்களே ஆகும் இவ்விலக்கிய பரப்பிலே ஒரு பகுதி காதல் எனப்படும் ஆண்பன் உறவு நிலை சார்ந்த அனுபவ நிலைகளை உள்ளடக்கங்களாக கொண்டவை இவை அகத்தினை இலக்கியங்கள் என அடையாளப்படுத்தப்படுவன இன்னொரு பகுதி அக்கங்கள் சமூக பொருளியல் சூழல்கள் மற்றும் பண்பாட்டு அம்சங்கள் ஆகியவற்றை ஆகியவை சார்ந்த உணர்வு நிலைகளின் வழிபாடுகளாக அமைந்தவையாகும் இவ்வகை வழிபாடுகள் புறத்திணை இலக்கியங்கள் என அடையாளப்படுத்த பெற்றன மூ மூன்றாம் நூற்றாண்டுக்கும் ஆறாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியே செல்லுநாயகம் அவர்களால் தங்கபரிய காலம் எனப்பட்டது தங்கமறிவீ என்ற சொல் தங்க காலத்தைச் சார்ந்து அதன் தொடர்ச்சியாக அமைந்த காலப்பகுதி என்ற பொருளைத் தருவது பண்டைய மூவேந்தர் பரம் பரம் பரம்பரைகள் வலிகுன்றிய சூழலில் எனப்படும் அயிலவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் சோழ நிலங்களில் ஆதிக்கம் செலுத்தின காலகட்டமாக இக்காலகட்டம் அறியப்படுகிறது இக்காலப்பகுதியிலே பகுதியிலே திருக்குறள் நாலடியார் நான்கணைக்கிடுகை ஐந்துணை ஐம்பது காரண அற்புதம் முதலியவற்றை உள்ளடக்கிய பதினென்று கணக்கான நூற்பரப்பும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமலையாகிய தமிழின் முதற் பேரலக்கியங்களும் தொல்லிரக்கணும் தொல்காப்பியம் மற்றும் எரிநாறு கலவியல் ஆகியனவும் மேற்படி கலவியல் உரையும் எழுந்தன என்பது செல்லாய் தரும் முக்கிய செய்தியாகும் மேற்படி ஆக்கங்கள் மட்டுமன்றி சைவவீன பக்தி இயக்கங்களின் முன்னோடி முயற்சிகளான காரைக்கால் பாடல்கள் மற்றும் முதலாளர்கள் மூவர்களின் பாடல்கள் ஆகியனவும் இக்காலப்பகுதிக்குரியனவாகவே அவரால் காணிக்கப்பட்டுள்ளன மேற்படி ஆக்கங்கள் எழுவதற்கான வரலாற்று பின்புல அம்சங்களும் இங்கு எடுத்துரைக்கப்படுகின்றன பேராசிரியர் சிலநாயம்பவர்களால் பல்லவர் காலம் எனப்பட்ட காலப்பகுதியானது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரையான முன்னூறு ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதியாகும் தமிழக வரலாற்றிலே பல்லவர் என்ற அரச மரபினர் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே கால்பதித்து விட்டனர் எனினும் அவர்கள் பேரதர்களாக எழுச்சிவிட்டு வடதமிழகம் முழுவதிலும் ஆதிக்கஞ்சிலிருந்த காலப்பகுதி கிபி ஆறாம் நூ அறநூறு தொடக்கம் தொள்ளாயிரம் வரை வரைமான காலப்பகுதியை ஆகும் சமகாலத்தில் தென் தமிழகத்திலே பாண்டியர் களப்பிரலை தோற்கடித்து எழுச்சி பெற்று ஆட்சி செலுத்தினர் என்பதும் நமது கவனத்துக்குரிய வரலாற்றம்சமாகும் மேற்படி காலப்பகுதியிலே தமிழின் தொன்மையான பக்தி இலக்கியங்கள் எனப்படும் கணிப்புக்குரிய திருமுறையான திருமுறை மற்றும் தீவ பிரபந்த பெரும் மிகப்பெரும் பாடல்கள் வளர்ந்துள்ளன இவை குறிப்பாக நாயன்மார்கள் எனப்படும் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரன் மாணிக்கவாசகர் மற்றும் ஆழ்வார்களான பெரியாழ்வார் ஆண்டாள் மன்னர் குலசோதர் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் நம்மாழ்வார் முதல்வரால் பக்தி உணர்வுடன் வெளிப்படுத்தப்பட்டவை ஆகும் இவை தவிர பக்த நிலை சாராத ஆக்கங்கள் என்ற வகையிலே தகடூர் யாத்திரை பிம்பிசார கதை பண்பா பெருங்கதை பாண்டிக்கோவை நந்திக்கலம்பகம் ப முதலிய புதிர்பல ஆக்கங்களும் இக்காலகட்டத்தில் எழுந்துள்ளன இவ்வாறான இலக்கிய ஆக்கங்கள் இந்த சூழல்கள் பற்றிய விவரங்கள் மற்றும் இவற்றின் கட்டமைப்பு நிலைகள் உணர்வு மற்றும் உணர்ச்சி அம்சங்கள் ஆகியன பற்றிய மதிப்பீடுகள் முதலியவற்றை உள்ளடக்கியதாக பேராசிரியர் சிவநாயகம் அவர்களின் இக்காலகட்டம் பற்றிய அதாவது பல்லவர் காலம் பற்றிய வரலாற்று பார்வை அமைந்துள்ளது பேராசிரியர் மேற்படி இலக்கிய வரலாற்று பார்வை அது மேற்படி இலக்கிய வரலாற்று பார்வையிலே சோழர் காலம் என்பது கிபி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி முன்னூறு வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியதாகும் இந்நிகண்ட காலப்பகுதியானது முதலாம் பராந்தக சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் முதலான பெருமன்னர்கள் ஆட்சி செய்த காலப்பகுதிகளில் உள்ளடக்கியதாகும் இவர்களுள் ராஜராஜனும் ராஜேந்திரனும் தமிழகம் முழுவதையும் தமது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்ததோடு அதற்கப்பாலும் கடல் கடந்தம் கூட ஆதிக்கம் செலுத்தியவர்கள் என்பது என்ற பெயர் அவர் தமிழ் வர தமிழ் தமிழக வரலாற்றிலே குளமுற்றுத்து திண்டிய கிள்ளவளவன் கரிகாற் பெருவளத்தான் கோப்பெருஞ்சோழன் முதலிய பல சோழ மன்னர்களை நாம் சங்க இலக்கியங்களினோடாக அறிகிறோம் சங்ககால சோழருக்கு பின் நீண்டகால அதாவது அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகால இடைவெளிக்குப் பின்னர் நமது கவனத்துக்கு வரும் இரண்டாவது கட்ட சோழப்பெண் மன்னர்களே இங்கே சொல்லப்பட்ட ராஜராஜன் போன்றவர்கள் மேற்படி பராந்தகனின் பாட்டனான விஜயாலய சோழன் என்பானே இந்த இரண்டாவது கட்ட சோழ மரபின் முன்னோடியாவான் இவன் கிபி எண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் முத்தரையர் எனப்படும் குலத்தினரிடமிருந்து தஞ்சாவூரை கப்பேற்றி இந்த இரண்டாவது கட்ட சோழ வலித்திற்கு அத்தீவு அவரது மகனான ஆதிக்கன் ஆதித்தன் என்பான் சோழ நாட்டின் மீது ஆதிக்க ஜலத்தினென்ற பல்லவரே கிபி தொள்ளாயிரத்தில் தொண்ணூறு அளவில் தோற்கடித்து சோழராட்சிக்கு வழிவகுத்தவன் இவை மேற்படி சோழமரவு பற்றிய மேலதிக பிரிதழ்களுக்கான வரலாற்று தவறுகளாகும் இவ்வாறு மேற்படி இரண்டாவது கட்ட சூழலாற்றின் நிலவிய நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டு பகுதியில் தமிழகம் பொருளியல் மற்றும் கலை பேணுகை ஆகியவற்றில் பெரு வளர்ச்சிகளை கண்ட பகுதியாக அறியப்படுவது குறிப்பாக பண்டை தமிழ் இலக்கிய இலக்கண ஆக்கங்கள் பலவும் அழிந்துபோகாமல் மீட்டெடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட காலப்பகுதியாகவும் புதிய வகை இலக்கிய இலக்கண ஆக்கங்கள் பல எழுதப்பட்ட காலப்பகுதியாகவும் இது அறியப்படுகிறது புதிய வகை இலக்கிய இலக்கண ஆக்கங்கள் என்ற வகையிலே குறிப்பாக சீவ சிந்தாமணி பெரியபுராணம் கம்பராயணம் முதலிய பேர்லக்கியங்களும் உலா பரணி பிள்ளைத்தம் முதலான வகைகளிலான பல ஹிட்லக்கியங்களும் வீரசோழியன் நன்னூர் முதலிய இலக்கண ஆக்கங்களும் இழந்த காலப்பகுதி இது அத்துடன் பண்டைய ஆக்கங்களுக்கு உரைகள் உதாரணமாக தொல்காப்பிய இளம் இளம்பூரணர் உரை யாப்பரங்கல உரை முதலியன முதலிய பேருடைகள் எழுதப்பட்ட காலப்பகுதியாகவும் கூட இதனை நாம் அறிகிறோம் சிவஞான போதம் சிவஞான இத்தியாசம் அவுவதான மிகண்ட சாஸ்திரம் என வகையிலான ஆக்கங்களும் கூட இக்கால பகுதியில் வெளிப்பாடுகளேயாம் பேராசிரியர் செல்வநாயகம் அவர்கள் மேற்படி சூழற் காலம் என்ற தலைப்பிலான பகுதியிலே இவ்வாறான இக்காலகட்ட இலக்கிய இலக்கண இயங்கல் பற்றி பலநிலை தரவுகளையும் தொகை வகை செய்து தருவதோடு அவற்றை பற்றிய மதிப்பீடுகளையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளார் செல்வநாயகம் அவர்களின் இலக்கிய வரலாற்றுப் பார்வையிலே நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் எனப்படும் காலப்பகுதிகள் முறையே பதினாலாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியையும் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொம்பாம் நூற்றாண்டு முடிவரையான காலப்பகுதியையும் சுற்றி நிற்பனமாகும் இக்காலப்பகுதியின் அரசியல் சூழல் தொடர்பாக முதலில் குறிப்பிட வேண்டிய அம்சம் இவை தமிழர் தம் அரசு பிறருடைய அதாவது பிற மொழியினர் மற்றும் புறநாட்டினர் ஆகியோருடைய மேலாதிக்கங்களுக்கு உட்பட்டிருந்த காலப்பகுதி என்பதாகும் பிறமொழியினர் என்பது இங்கு குறிப்பிடப்படுபவர் தெலுங்கு மொழி பேசுவோரான நாயக்கர்களை சுற்றி நிற்கின்றது இவர்கள் தமிழகத்தின் வடக்கிலுள்ள ஆந்திரம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் தாழ்ந்தவராவர் பதினாலாம் நூற்றாண்டில் மேற்படி மாநில பகுதிகளில் எழுச்சி பெற்ற ஜெயநகர பேரரசின் முக்கிய பங்கு வகித்த நாயக்கர்கள் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் தெற்குள்ள தமிழக மண்ணில் செல்வாக்கு செலுத்த முற்பட்டனர் என்பதும் திருச்சி மதுரை முதலிய பகுதிகளில் ஆட்சி அதிகாரங்களை கொண்டவர்கள் என்பதும் வரலாறு தரும் செய்தியாகும் இவர்களது காலப்பகுதியில் இஸ்லாமியர் மராட்டியர் என்போரும் தமிழகத்தில் சில பகுதிகளில் குடியேறி ஆட்சி செலுத்தியும் அந்தனர் இஸ்லாமியர் என்போரின் ஆதிக்கமானது ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராம் ஆண்டில் ஆண்டை அடுத்து அலாவுதீன் கில்ஜி என்ற டில்லி சுல்தானுடைய தளபதியாகிய மாலிக்கபூர் என்பான் மேற்கொண்ட வெறும் படையெடுப்பின் தொடர்சி அகை ஏற்பட்டதாகும் இப்படைத்தலைவர் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் மதுரையில் பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றான் என்பதும் அதனைத் தொடர்ந்து அப்படைத்த எடுப்பாளர்களின் வாரிசுகள் பல ஆண்டு காலம் தமிழகத்தில் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தினர் என்பதும் வரலாறு தரும் செய்தியாகும் மராட்டியில் எனப்படுவோர் இன்றைய மும்பை மாநிலத்தைச் சார்ந்த சார்ந்த சமூகத்தினர் ஆவர் இவர்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை கப்பற்றி ஆட்டி நிறுவினர் மேற்படி புறநாட்டினர் என்பது போத்துக்கேச்சர் ஒல்லாந்தர் டேனிஷ்கர் ஆகியோர் ஆங்கிலேயர் மற்றும் பிரான்சியர் ஆகிய ஐரோப்பியரை குறிப்பதாகும் இவர்கள் தமிழகத்துக்கு பதினாறாம் பதினாலாம் நூற்றாண்டுகளில் வணிக நோக்கில் வருகை வருகிறந்தவர்களாவர் இவர்களுள் ஆங்கிலேயரும் பிராந்தியரும் பின்னாளில் தமிழகத்தின் அரசியல் ஆதிக்கத்தை பெறும் நோக்கில் நாயக்கர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் நவாப்புக்கள் மராட்டியர் ஆகிய உள்நாட்டு ஆட்சியாளர்களை வழிகூன்றச் செய்து ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிக் கொண்டனர் ஏறத்தாழ இருபதாம் நூற்றாண்டின் நடப்பகுதி வரை இவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் தொடர்ந்தது இவ்வாறாக தமிழர் தம் அரத்திலிருந்து மேற்படி நின்ற மேற்படி நீண்ட கால பகுதியிலே நாயக்கர் கால பகுதி எனப்படும் பதினொன்றாம் நூற்றாண்டு காலம் வரையான கால பகுதியில் தமிழ்தமிழக்கிய ஆக்கங்கள் என்ற வகையில் நமது கவனத்துக்கு வருபவை சிவபிரகாசர் குமர ஒருவரர் அருணகர்நாதர் வில்லிபுத்தூரர் தத்துவராயர் காலமகப்பல ஆக்கங்களே ஆகும் இவை தவிர பெருந்தொகையான உதநூர் உணவிக்காலத்தில் இழந்து மேற்குட்டிய சிவபிரகாசர் குமரகுரரும் முதலியவர்களின் இலக்கிய ஆக்கங்கள் தீவக சிந்தாமணி கலிங்கத்துப்பரணி பெரியபுராணம் கம்பராமணம் தொலிய சோழர்கால ஆக்கங்களில் புலப்படும் இலக்கிய அழகியல் நினைகளிலிருந்து சிற்றில அம்சங்களில் குறைபாடுடையனவாகும் என்பது வெளிப்படை அதாவது இவற்றுட்பலவும் உள்ளடக்க நினைகளில் கூறியது கூறியவை கூறியவர்களாகவும் முன்னைய நூல்கள் தரும் அனுபவங்களையே மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துவனவாகவும் முதலிய ஒத்துமுறைகளுக்கு முக்கியம் அளிப்பனமாகவும் உருவானவையாகும் இவ்வாறான ஆக்கமுறைமையானது படைப்பிளிக்க வரலாற்றில் ஒரு தேக்க நிலையாகவும் வறட்டி நிலையாகவும் கூட கணிக்கப்படுவதாகும் மேற்கொட்டு எவ்வாறான நிலை மற்றும் வறட்டி நிலை சார் இலக்கிய வரலாற்று சூழலை சரியான வகையில் அடையாளம் கண்டு காட்டிய வகையிலேயே செல்வ செல்வநாயகம் அவர்களின் மேற்படி நாயக்கர் காலம் என்ற காலப்பகுதிப்பு சார் பார்வையானது முக்கியத்துவமுடையதாகிறது அவர் இந்த காலகட்ட இலக்கிய செல்நிலையின் மேற்படை நிலைகளுக்கான காரணிகளை சமய தத்துவச்சார்பு தத்துவ பழமை போற்றும் பண்பு என்பன வகடை அலங்காட்டினார் இவ்வாறான பண்புகள் அக்கால இலக்கிய படைப்பாளிகளின் மத்தியில் உருவாகமைக்கான காரணிகளான அரசியல் பண்பாட்ட சூழல்களையும் அவர் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளார் ஐரோப்பியர் பகுதி எனப்படும் பதினெட்டாம் பத்தமான் நூற்றாண்டு கால பகுதி தமிழிலக்கிய இயங்கி நிலைகள் என்ற வகையில் குறிப்பாக இரண்டு விடயங்கள் முக்கியமானவை அவற்றுடொன்றும் மரபான செய்யுள் ஆக்கங்கள் மட்டுமன்றி நாடக பாங்கான எழுத்துக்களும் உதவி பரவலாக இந்தவையாகும் இன்னொன்று அச்சு இயந்திர வருகையால் நூலுவாக்க முறைகளில் ஏற்பட்ட மாற்றமாகும் இம்மாற்றம் ஐரோப்பிய வருகையால் தமிழ் எய்திய பெருநன்மைகளில் ஒன்றாகும் இவை பற்றிய விளக்கங்களை பேராசிரியர் அமர்கள் ஐரோப்பிய காலமன்ற காலப்பகுதி சிறப்பாக சுற்றி செல்கின்றார்கள் இந்நூலில் இறுதிப்பகுதியிலே அமையும் இருபதாம் நூற்றாண்டு என்ற இயலானது தமிழ் நவீன இலக்கிய பரப்பின் தோற்றம் தொடர்ச்சி என்பன பற்றிய சுருக்கமான தோணலை குறிப்பாகும் அதாவது மகாவி பாரதியார் தொடக்கி வைத்த நவகவிதை மரபு மற்றும் பி ஆர் ராஜமையர் மாதவையா பைகர் புதுமை பித்தன் கோபால் ராஜபாலன் உயிரால் தொடக்கி வைக்கப்பட்ட புனே மரபுகள் ஆகியன பற்றிய முக்கிய தரவுகளையும் அவ்வகை ஆக்கங்கள் பற்றிய சுருக்கமான மதிப்பு குறிப்புகளையும் கூட உள்ளடக்கியதாக இந்த இறுதி இயல் அமைந்துள்ளது இது பேராசிரியர் சிலநாயமரலின் தமிழிலக்கிய என்ற நூல் பற்றி மிகச் சுருக்கமான ஒரு தொகுநிலை குறிப்பு மட்டுமே ஆகும் இந்நூலில் முக்கியத்துவம் என்ற வகையிலே இங்கு அழுத்தி பேசப்பட வேண்டிய விடயம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழிலக்கியங்கள் உருவாகி வந்த முறமையை காலகட்டங்களாக வகுத்து ஒரே நேர் கோட்டில் சங்கிலி தொழற்சி போல காட்டியுமே ஆகும் ஒரு காலகட்டத்துக்கும் இன்னொரு காலகட்டத்துக்கும் இடையிலான தொடர்புகள் எத்தகைய என்பதை வாசகர்கள் இயந்தவரை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் இய்பித்து காட்டியுள்ள முறைமையே சிறப்பை சுற்றவே இங்கே சங்கிலி தொடர் என்ற தொல் பயன்படுத்த தொடர் தொடர் பயன்படுத்தப்பட்டது இத்தொகு தொடர்பில் மேலும் ஒரு விளக்கம் இங்கே அவசியமாகிறது இலக்கியங்களின் உருவாக்கம் பாசிப்பு பேணுகை முதலியன சமூக பண்பாட்டு மாற்றங்களுக்கு கால மாற்றங்கள் காலத்துக்கு காலம் மாற்றம் அடைகின்றமை பொதுநியாகும் அவ்வாறான மாற்றங்கள் நிகழும் பொழுது குறித்த சில உயிர்ப்பான இலக்கிய பண்புகள் முற்றாக மாறிவிடுவதோ அல்லது கைவிடப்படுவதோ இல்லை அப்பண்புகள் மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப தம்மை தகவமைத்து கொண்டு தொடரவே முற்படுவன இப்பண்புகளின் இவ்வகை முயற்சிகளை சரிவர புரிந்து கொள்ளும் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்களால் மட்டுமே இலக்கிய நிலையின் அரா தொடர்ச்சியை அடையாளம் காட்டுவது சாத்தியமாகும் பேராஜர் செல்வனாயம் அவர்களின் மேற்படி இத்தகைய புரிதலுடனேயே தமிழ் இலக்கிய ஆய்வுலகில் தேற்பட்டவராவார் என்பதே இங்கு நமது கவனத்துக்கு உரியபடியுமாகும் இதற்கு இரண்டு சான்றுகள் மட்டும் இங்கு சுட்டப்பெறுகிறேன் ஒன்று அகத்தணை மரபு மற்றது பக்தி மரபு சார்ந்தது அகத்தணை என்பதான காதல் உணர்வுதார் இலக்கிய வெளிப்பாட்டின் நிலையானது சங்ககால சமூக வாழ்வியலின் இயல்பான இயங்கு நிலையை பிரதிபலிப்பதாக கருதப்படுவது என்பது அறிவுமோம் ஆனால் இது சங்கபடியோ காலத்தில் இலக்கிய மரபாகிவிட்டது பதின பதினெண்டு கணக்கின்ற இலக்கிய தோப்பில் அகத்தணை அக்கங்களாக செய்யப்படும் ஐந்தனி என்பது காரணார்பது முதலியன இவகை மரபுசார் வழிபாடுகளே ஆகும் அடுத்து வந்த பல்லவர்கால பக்த சூழலின் மேற்படி அகத்தணை மரபானது இறையாண்ம காதலாக அதாவது கடவுளர் மீது ஆன்மா கொள்ளும் காதலாக புதிய பரிணாமத்தை பெற்றது இவ்வாறான அகத்தின மரபின் தொடர் வரலாற்று இயக்கத்தை இருபதாம் நூற்றாண்டில் பாரதியின் கண்ணான் பாடல்கள் வரையும் அதற்கு பின்னரும் கூட மான் நோக்கி உணர முடியும் பக் கால சைவ வைஷ்ணவ சமய சூழலில் தேவை சார்ந்த சூழலின் தேவை சார்ந்து உருவான பக்தி உணர்வு சார் இலக்கிய வழிபாட்டு மரமானது தேவாரம் திருபாசகம் திபர் பகுந்தம் ஆகிய வகைகளிலான தன்னுணர்வு நிலை சார் பக்தி பாடல்களை தோற்றுவித்தது மேற்படி பக்திசார் பாடல் மரபானது அடுத்து வரும் காலகட்டங்களில் குறிப்பாக பக்தம்பான் நூற்றாண்டு இறுதி வரையான காலப்பகுதிகளில் அவ்வச்சூழலின் தேவைகள் வாய்ப்புகள் என்பவற்றுக்கேற்ப விரிந்து பறந்து சென்றது காப்பியங்கள் புராணங்கள் மற்றும் அந்த அதி உலா புள்ளட்ட மழை எட்ட மணி மாதம் மூணு மணி மாதம் இவ்வகை இவகை ஆக்கப்பரப்புகள் விரிந்து செல்வதை நாம் அறிவு தரிசிக்கிறோம் தரிசிக்கிறோம் மேற்குறித்த சைவீன சமயங்கள் சார்ந்தது மட்டுமன்றி புதுப்பரவுகளான கிறிஸ்தவ் மற்றும் இஸ்லாம் ஆட்சி சமயங்கள் சார்ந்த நம்பிக்கையில் உள்ளடக்கமாக கொண்டும் குணமேற்படி பகைசார் ஆக்கங்கள் உருவாயின என்பதை நாம் அறிவோம் உதாரணமாகவும் உறப்புலவரின் சிறப்பு ரணம் தேம்பாவணி தேம்பாவாணி ஜே கிருஷ்ணா உள்ள இன்னிராத்திரிக முதலியன இவ்வாறாக பத்தம நூற்றாண்டு இறுதிபதியான ஏறத்தாழ எண்பது வீத தமிழக்கிய பரப்பிலே மேற்படி பக்தி மரபுதார் மரபு தன்வசப்படுத்தி கொண்டது என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் முக்கிய முக்கிய செய்தியாகும் இவ்வாறு இலக்கிய வழிபாட்டு மரபுகள் வரலாற்றுத் துறச்சிகளை பேராசிரியர் வி செல்வநாயக தெளிவாகவே புரிந்து கொண்டு பாசகர் அவற்றை தெளிவாகவே புரிய வைத்துள்ளார் இவ்வாறாக பேராசிரியர் வி செல்வநாயகம் அவர்கள் மேற்கொண்டுள்ள வரலாற்று பார்வையை பார்வை அதாவது தமிழ் வல்லாறு என்ற இவ்வாக்கத்தின் சிறப்பம்சங்களை நாம் பின்வருமாறு தொகுத்து கொள்ளலாம் முதலாவது த தமிழ் இலக்கிய பிறப்பை காலகட்டங்களில் வரிசைப்படுத்தியுள்ளது ரெண்டாவது அவை எழுதுவதற்கு பின்புலமாக அமைந்திருந்த சமூக பண்பாட்டு சூழல்களை அடையாளம் காட்டியுள்ளதோடு அவ்வா ஆக்கங்களுக்கு சூழலுக்கும் இடையிலான உறவு நிலைகளையும் சுருக்கமாகவே நம் எடுத்துரை எடுத்துரைத்த உள்ளமை உள்ளமை மூன்றாவது இலக்கியங்களின் அவாக்கங்களின் இயல்பு மற்றும் தகவை ஆகியன பற்றிய மதிப்பீட்டிலேயான குறிப்புகளை குறிப்புகளையும் கூட இவ்வாக்கம் சு சுருக்கமாக பதிவு செய்துள்ளமை எல்லாவற்றுக்கும் மேலாக இலக்கிய உருவாக்கினர்களுக்கு இடையிலான மரபுத் தொடர்ச்சியையும் கூட அடையாளப்படுத்தி உள்ளமை மேற்படி சிறப்பங்களுக்கு அம்சங்கள் காரணமாக இவ்வாக்கமானது தமிழிலக்கிய இயங்கு நிலையின் அறா தொடர்ச்சியை அடையாளப்படுத்தி நிற்கும் ஒரு ஆக்கம் என என்ற கணிப்பை பெறுகிறது இங்கு இத்தகு சிறப்பு உடைய இந்நூரின் வரலாற்று முக்கிய தொடர்பாக இரண்டு சான்றுகள் இங்கே முன்வைக்க விளையிறேன் இவற்றுள்ளொன்று ஐம்பதுகளில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளை அடுத்து தமிழிலக்கிய வரலாறுகள முற்பட்ட தமிழக ஆய்வாளர் உட்பலர் குறிப்பாக பேராஜர் சி பாலசுமணியம் பெரியோர் பேராஜர் சில்லனையம் அவர்களுடைய இந்நூலின் காலப்பகுப்பாட்டே தங்க காலம் தங்கோரிய காலம் பல்லவர் காலம் சூழகாலம் என வரும் முறைமையே தாமும் தம் நூல்களில் அமைத்து கொண்டனர் என்பதாகும் மற்றொரு சான்று பேராஜர் கார்த்திகை சிவத்தம்பி அவர்களின் நூல் பற்றி முன்வைத்துள்ள ஒரு அவதானிப்பாகும் அந்த அவதானிப்பு வருமாறு தமிழிலக்கிய வரலாறு பற்றி தமிழில் எழுதப்பட்டுள்ள நூல்கள் எல்லாவற்றிலும் மிக்க பிரசித்தி பெற்றதும் அறிஞர் உலகின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றதுமான தமிழிலக்கிய வரலாற்று நூல் இவரது ஆகும் இவ்விடைய துறையில் தமிழில் வெளிவந்த நூல்களில் இதுவே சிறந்ததென்பது இத்துறை ஆய்வாளர் பலது பலது கருத்தாகும் ஆங்கிலத்தில் தமிழிலக்கிய வரலாற்றை எழுதிய ஜெயசுதகன் தம்பதிகள் இந்நூலின் சிறப்பை தமது நூலின் முகவரையில் துல்லியமாக குறிப்பிட்டுள்ளனர் தமிழிலக்கிய வரலாறு பற்றி எழுதப்பட்ட நூல்களுள் வி சிறுநாயகமாக உள்ளது நூல் மிக செம்மையுடையதாக அமைந்துள்ளதென அவர்கள் கூறியுள்ளனர் வையாபுரி பிள்ளையும் இவநாயகத்தின் நூல்களை விதந்து கூறியுள்ளார் சிவத்தம்பி அவர்கள் பேராசிரிவி செல்வநாயகம் கட்டுரைகள் என்ற நூலுக்கு வழங்கிய பேராசிரியர் சுல்வநாயகத்தை தெரிந்து கொள்வதென்றான அறிமுக உரையில் பதிவாகியுள்ள குறிப்பில் இடம்பெற்றுள்ள அவதானிப்பு இது தொடரும்